ஹாய், ஹவர் யூ? நான் உங்கள் ஆக்டிவ் ஸ்மைல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன், காரை பற்றி சம்மந்தமாக பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சின்ன ஒரு டாப்பிக்கு பேசலாமா? வாங்க போவோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற கார் மொதல் வந்து நீங்கள் வெளியே கிளம்புறீங்க அப்படின்னு மாதிரி ஒரு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா, மொதல் நீங்கள் எடுத்த உடனே வண்டி சாய் போட்டு வண்டி எடுத்து போகிறது தவறு. முதல்ல வந்து நம்ம செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. சில வீட்டில் வந்து எலி தொல்லைகள் அதிகமாக இருக்கும், சில வீட்டில் வந்து எலியெலாம் இருக்க ஷெட்டில் பக்காவாக இருக்கும். இருந்தாலும் நம்ம என்ன முதல் செய்யணும்னா, பேண்ட் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ஏதாச்சும் வயிறு கெட்டாக இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணணும். ஏன்னா அது முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆஃபாக இருக்குது. ஏன்னா அந்த வயிறு எதாச்சும் கட் பண்ணியிருந்து சப்போஸ் ஃபயர் ஆகணுச்சுன்னா, இடையில கூட சென்னையில் பார்த்துருப்பீங்க, கார் நிறையா ஒரு கார் வந்து மேம்பாலத்திலேயே ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதனால் அந்த விபத்தெல்லாம் தடுக்கிற அளவுக்கு நம்ம வந்து அது கேர்ஃபுல்லாக முன்னாடி இருக்கணும் அப்படிங்கிறது வீடியோ. அடுத்து பார்த்திங்கன்னா, ரேடியோ கட்டுற எப்போவுமே எல்லாமே வந்து வாட்ரு கரெக்டாக இருக்கா, குறைவாக இருக்கா இல்லையா, பிரேக் ஆயில் இருக்கா, அப்புறம் ஸ்டேரிங் பாக்ஸ் ஆயில் இருக்கா, இதெல்லாம் ஜென்ரலாக செக் பண்ணிவிட்டு, அப்புறம் பேட்டரி நீங்கள் செக் பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் வந்து நம்ம ஒரு லாங் போகிற டைம் இருந்துச்சுன்னா, சப்போஸ் பேட்டரியை பார்க்குறது நல்லது தான். ஒயிட்டாக இருந்துச்சுன்னா, அதாவது இப்போ லேட்டஸ்ட் வந்துருச்சு, ஒயிட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் இல்லை, பச்சையாக இருந்தால் ஓகே நல்லா சார்ஜ் இருக்குது அப்படின்லாம் அர்த்தம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமேலே நீங்கள் வந்து பேண்ட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் எப்போவுமே கேஷுவலாக வண்டியில் ஏறுற மாதிரி ஏறி உட்காந்துருவீங்க. உட்காரத்துக்கு முன்னாடி வந்து டோர்லாம் லாக் ஆகியிருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் முதல்ல பார்க்கணும். ஏன்னா இண்டிகேட்டர்லாம் இப்போலாம் லேட்டஸ்ட் மாடலில் வந்து இண்டிகேட்டர் டோர் திறந்துருந்தாவே வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது லேட்டஸ்ட்டாக உள்ள வண்டிலாம் சொல்கிறேன். ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணாமல் இருந்தால் கூட ஸ்டார்ட் ஆகாது. அப்புறம் கீரில் இருந்தால் கூட திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க தெரியாதவங்க, ஸ்டார்ட் ஆகாது. கிளச்சை நம்ம வந்து நீட்ரு பண்ணி கிளச்சை பிடிச்ச பிறகு தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்குலாம் சாவிலாம் எங்கே இருக்குது? இப்போ வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் ரெண்டே ஒரே பட்டனில் தான் வந்துடுச்சு. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதேமாரி சைட் மிரர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே நீங்கள் வந்து படார்னு கையால் நவுத்திடாதீங்க. லேட்டஸ்ட் வண்டிலாம் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் அது ரைட் லெஃப்ட் அப்படி ஆகிக்கும், அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து சில டிரைவர்ஸ் முன்னாடி எடுத்து போயிருப்பாங்க, சில நம்ம அவங்க வந்து சொந்தக்காரங்க எடுத்து போயிருப்பாங்க, நம்ம அண்ணன் தம்பி கூட கார் எடுத்து போய்ட்டு வந்து போட்டிருப்பாங்க. அவங்க ஏசிலேயே டக்குன்னு ஆஃப் பண்ணியிருப்பாங்க செட்டெலாம் போட்டு. அதையும் நீங்கள் முன்னாடியே செக் பண்ணேன். செக் பண்ணிட்டு வந்து ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு கரெக்டாக நான் ஆஃப் ஆகிருக்கு, ஆஃபில் இருக்குதா, செட்டெலாம் ஆஃபில் இருக்கா அப்படின்னு பார்த்து ஸ்டார்ட் பண்ணுறது நல்ல விஷயம். அதேமாதிரி சில பேர் ஏறி காரில் உட்காந்த பிறகு டக்குன்னு சாவி பண்ணிட்டு அதான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ணாடி இறக்க ட்ரை பண்ணுவாங்க. கண்ணாடி இறக்க அப்படி பண்ணிங்கன்னா பேட்டரி லாங் லைஃப் வராது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கண்ணாடியை வந்து கீழே இறக்கி விடணும். இறக்கி விட்டுட்டு நம்ம வண்டியை ஓட்டினேன். அதே முன்னாடி வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 2 நிமிஷம் கழித்து வண்டி நீங்கள் திரும்பி மூவ் பண்ணிங்கன்னா இன்ஜின் நல்லா லாங் லைஃப் வரும், அந்த ஆயில் சர்க்கஸ்லாம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வண்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம வந்து ரேடியோ கிட்ட வந்து கேஜை பார்த்துட்டே இருக்கணும் எப்போவுமே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. கரெக்டான முறையில் வந்து ஃபஸ்ட் கீர், செகண்ட் கீர், தேர்ட் கீர், ஃபோர் கீர்னு சொல்லிட்டு நம்ம வந்து தகுந்த மாதிரி நம்ம கீரை மாற்றி சேஞ்ச் பண்ணி கரெக்டாக போனீங்கன்னா சூப்பரான மைலேஜ் இருக்கும். அதேமாதிரி சிக்னலில் பார்த்தீங்கன்னா, சிக்னல் உளுந்துரும், உளுந்துறதுக்கு முன்னாடி நீ வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லது. ஏன்னா டீசல் மிச்சம் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் லெவலில் இருக்கும், அதுக்கப்புறம் நமக்கு நிறைய மிச்சமாகும். அதேமாரி ஓவர்டேக் பண்ணும்போது நம்ம என்ன சின்ன இண்டிகேட்டர் போட்டு தான் ஓவர்டேக் பண்ணேன். மெயினாக வந்து அதையும் செக் பண்ணி நல்லது. காலையில் இருந்துச்சோடனே சொல்ல மாதிரி நம்ம நாலு இண்டிகேட்டர் எரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஹெட்லைட் எரியுதான்னு சொல்லிட்டு கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம திடீர்னு போயிட்டே இருப்போம், ஒரு லாங் போயிட்டு இருப்போம், திரும்பி நைட் டைமில் எரியலே அப்படிங்கும் போது தான் நமக்கு வந்து பிரச்சனையும் ஆரம்பிக்கும். என்னடா இதை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோட கருத்து. மற்றபடி வேறு என்ன காரை பற்றி நிறையா சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி எடுத்தவுடனே நீங்கள் சில பேர் உடனே இருந்தால் சீட் கவர் கொஞ்சம், சில பேர் மற்றவங்க வண்டி எடுத்தோன்னா சீட் கவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து ஏறுறதுக்கு முன்னாடி சீட் கவர் கரெக்டாக இருக்கா, நீங்கள் சீட் உட்காடுறது அப்படி சொல்லி அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அதுவும் வந்து ஒத்தபுளாக சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நிறையா சொல்லிட்டேன், அப்புறம் வேறு என்ன பேசினேன், சென்ட்ரு மிரர் மெயினாக ஓகேவா, அந்த கண்ணாடியை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக ஏறும்போது மற்றவங்க எடுத்து போயிருந்தால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுமாரி சைடு மிரரும் சொல்லி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பேக் டோர்லேயே சின்ன ஒரு கிளாஸ் ஒன்று வைக்கிது, அது வாங்கிட்டு நீங்கள் ஓட்டிட்டீங்கன்னா இங்கேருந்து பார்க்கும்போது அவங்க டோர் லாக்கில் இருக்க லாக்கில் இல்லையா, குழந்தைங்களை ஓப்பன் பண்ணிவிடுவா கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கவனிக்கலாம். அந்த மாதிரியான சின்ன ஒரு கிளாஸ்லாம் இருக்குது, அது வாங்கி மாட்டினா சூப்பராக இருக்கும். அதையும் நீங்கள் நிறையா பயன்படுத்திக்கலாம். அப்புறம் வேறு என்ன நிறையா சொல்லியாச்சு. ஓகே, காரை பற்றி நிறையா சொல்லியிருக்கோம். ஒரு நாள் நம்ம கார் எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறத நான் வந்து கத்துறேன். அந்த வீடியோஸ் வந்து நம்ம கண்டிப்பாக நான் போடுறேன், நீங்கள் அது இன்ட்ரெஸ்ட்டாக பாருங்கள் எப்படி வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம நம்புங்க, நிறைய பேருக்கு நம்ம வண்டி கற்றுக் கொடுத்துருக்கோம், இல்லை சொல்ல முடியாது, ஏகப்பட்ட பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க கற்றுக் கொடுத்துருக்கோம், அவங்க வெளிநாட்டிலாம் இருக்கிறாங்க, இல்லை இந்தியாவிலேயே நிறைய டிரைவர்ஸ் ஆகிலாம் இருக்கிறாங்க. அது நமக்கு நம்ம ஒரு மகிழ்ச்சி. இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சதை வந்து 2 வார்த்தை சொல்லணும் அப்படிங்கிறது தான்.
அவ்வளோத்தங்க. ஹார்ன் அடிக்க வேண்டிய இடத்துல அடிங்க, அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்காதீங்க. ஓகேவா? என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஹாஸ்பிட்டலில் எதுனா இருக்கும்போது நம்ம ஹார்ன் அடிக்காமல் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக போகணும் அப்படிங்கிறது தான் ஹார்னே அடிக்க வேணாங்கிறாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன். அதுமாதிரி நைட்டில் அன்டைம் போனீங்கன்னா டிம் ரைட் பண்ணுங்கள். ஒரு ட்ரைனிங் இருக்கா, டிம் ரைட் பண்ணால் தான் அவங்க வரங்க டிம் ரைட் பண்ணாங்கன்னா அதில் தான் ஹார்னு நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கேட்க, டிம் ரைட் தான் நமக்கு இருக்கும். நம்ம ஃபுல்லாக ஃபுல்லாக ஏசி ஏசி போட்டு கரண்ட் லாக் பண்ணிட்டு போயிட்டுருப்போம், தெரியாது. நம்ம டிம் ரைட் பண்ணோன்னா நம்ம வண்டி வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஓகே அவங்க வழி விடுவாங்க. அது நைட்டில் செய்யுங்க, ஹார்ன் அடிங்க. அதுமாரி ஓவர்டேக் பண்ணும்போது இல்லை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒன் வேயில் போனாலும் ஓவர்டேக் பண்ணாலும் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்கள் மெயினாக. அதுமாதிரி பிரேக் லைட்லாம் எரியுதா அப்படிங்கிறது வந்து காலில் செக் பண்ணிங்க. அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆஃபாக இருக்குது, ரொம்ப முக்கியமானது. இப்போ எப்படி டோர்லாம் லாக் ஆகிருக்கு அதுமாதிரி செக் பண்ணும்போது பிரேக் லைட் மெயின். ஆனால் நம்ம வண்டி நிப்பாட்டும் போது ஒரு இன்னொருத்தவங்க பெயிண்டு வரவங்க நிப்பாட்டணுன்னா கண்டிப்பாக நமக்கு அந்த லைட் எரிஞ்சால் தான் அவங்க நிப்பாட்டுவாங்க. லைட் இல்லைனா அவங்க பேட்டில் நீங்கள் ஸ்பீட்ல திரும்பி ஒருத்தன் வந்துடுவாங்க. நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா அவங்க லைட் எரிஞ்சால் நிப்பாட்டுவாங்க. இல்லைன்னு வச்சிங்களேன் அவங்க மேலே வந்து பின்னாடி இடிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதேமாரி பம்பருப்புலாம் நிறைய தேவையில்லை சொல்லியிருக்காங்க, நல்ல விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா பம்பரில் வந்து நிறைய அடிப்பட்டால் டேமேஜ் நிறையா நிறைய பேர் இறந்துடுறாங்க பார்க்குறோம், நம்ம நிறைய ஆக்சிடென்ட் பார்க்குறோம். அதுமாதிரி ஆகிடுது. அதுமாதிரி இப்போ எதனால் பம்பரை வந்து நீங்கள் ஆக்சுவலாக ரிமூவ் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா பம்பரோட போய் இடிச்சிங்கன்னா ஹேர் பேக் ஓப்பன் ஆகாது, அதுதான் ஒரு விஷயம். அதனால பம்பர் இல்லாமல் நீங்கள் போய் எது இடிச்சிங்கன்னா உடனே ஹேர் பேக் ஓப்பன் ஆகும், நம்ம உயிர் நமக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. எல்லாத்தையும் விட முக்கிய மெயின் பாயிண்ட்டு ஒன்று விட்டுட்டேன். கண்டிப்பாக சீட் பெல்ட் நீங்கள் கண்டிப்பாக எல்லாமே அணிஞ்சிக்கினு வண்டி மூவ் பண்ணும் போதும் சரி, பின்னாடி உட்காந்துருக்கவங்களும் சரி, நீங்கள் சீட் பெல்ட் போட சொன்னீங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்களும் சீட் பெல்ட் போட சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிறது என்ன கருத்து. அப்புறம் என்னங்க அதே பேசியாச்சுன்னு நினைக்கிறேன், வேறு என்ன? ஓகே, பக்காவாக வண்டி ஓட்டுங்க, இதெல்லாம் மெயினாக பார்த்துக்குங்க. வண்டியை வந்து காலையில் எடுத்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் ஓட்ட விடுங்க. அதுமாதிரி வண்டி சிங்கிள் நின்றுமே சில பேர் செகண்ட் கியர்லேயே போட்டு எடுக்கிறாங்க, அது பண்ணாதீங்க. ஏன்னா வெளிநாட்டிலலாம் மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட் கிரி போட்டு தான் மூவ் பண்ணுவாங்க, அது ஒரு நல்ல பழக்கமாக இருக்கும். அதேமாதிரி நீங்கள் வெயிலில் நிற்கும் போது ஏசியே இப்போ ஆஃப் பண்ணிட்டு வண்டி வச்சுருப்பீங்க, ஒரு வெயிலில் கடந்துருக்கும், திடீர்னு நீங்கள் வண்டி உள்ளே ஏறினீங்கன்னா ஏசியை போட்டிங்கன்னா அந்த ஹேம் வாங்கி ஹேம் வாங்கி கூலிங் இல்லை அப்படிம்பாங்க. அது நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வரத்துக்கு அந்த வெயிலில் கடந்தால வண்டி அதுக்கு முன்னாடி சரிங்க, டோரை திறந்து நம்ம டோர் திறந்து விட்டு டிரைவர் டோர் திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஏசி 2-3 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் போட்டிங்கன்னா அது அப்படியே பக்காவாக உள்ளே அப்படியே கூலாகிடும். அதுக்கப்புறம் சாத்துனீங்கன்னா வேறு லெவலில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி பாருங்கள், பக்காவாக இருக்குங்க. ஓகே, நிறையா காரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கும்போது பார்க் பண்ணும்போது எங்கேயாச்சும் ஒரு விஷயமா வண்டி பார்க் பண்ணும்போது 400 கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்க நினச்சிப்பாங்க அவங்க ரொம்ப அவசரமாக ஏதோ ஒன்று வேலையில் இருக்கிறாங்க, 400 எரியுது, அதனால் ஸ்லோவாக போகணும்னு சொல்லிட்டு பார்த்து ஸ்லோவாக போவாங்க. நிறைய பேசிட்டோம், வேறு என்ன பேசுகிறது? அதேமாதிரி வண்டியில் வந்து சிக்னல் மெயினாக வந்து ஆயில் இல்லைனா அவங்களுக்கு லைட் எரியும், அதையும் பார்த்துக்கணும். இன்ஜின் ஏதோ ப்ராப்ளம்னா அதுவும் எரியும். அந்த லைட்ஸு சிம்பிள்ஸ்லாம் கண்டிப்பாக மெயினாக பாருங்கள். ஹீட்ரு வாட்டர் வந்து ஹையில் இருக்கா, லோவில் இருக்கா, மீடியம் இருக்கா, அதெல்லாம் நீங்கள் வந்து அப்பப்போ பார்த்துக்கினு. ஆர்பிஎம் இருக்கும், அதில் ஆட்டோமேட்டிக்காக ஓடும். ஆர்பிஎம் சப்போஸ் ஓடலன்னா டைனமோ வேலை செய்யாது, அதையும் புரிஞ்சிக்கினு. ஓடிக்கலனா அப்புறமெல்லாம் பேட்டரி சார்ஜ் ஆகாது, எங்கேயும் முன்னில் போய் நெடுக்க வேண்டியதுதான், சிரமமாக இருக்கும். அதையும் பார்த்துக்கினேன். சரி, நிறையா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது, ஏன்னா பேசினா காரை பற்றி நிறையா பேசிகிட்டே போகலாம். ஓகேவா? நம்ம டேஷ்போர்டில் வந்து கண்டிப்பாக டேஷ்போர்டில் இது செல்ஃபோனை வச்சுட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா டக்குன்னு ட்ரெயினிங்கை திரும்பும்போது அந்தண்ணை போய் விழுந்துடும், அது பண்ணிடாதீங்க. டோர் வந்து எப்போதுமே வந்து லாக்கில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா பிள்ளைகள் வண்டியில் வரும்போது டக்குன்னு ஓப்பன் பண்ணிடுச்சுன்னா அதுக்கு பிறகு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகுனா உங்களுக்கு இண்டிகேட்டர் இங்கே லைட் எரியும், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம், அதுவும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதனால் வந்து வண்டியை நீங்கள் எப்பவுமே வந்து ஒரு நிப்பாட்டம் வந்து லெஃப்ட் சைடில் நிப்பாட்டி இறங்க வைக்கிறது ரொம்ப ரைட்டு, அந்த சைடாக இறங்க லெஃப்ட்டில். ஓகேவா? அது நமக்கு ரொம்ப சேஃப்டி. ரைட்டில் நிப்பாட்டி ரைட் சைடில் இறங்கினாங்கன்னா அங்கே வண்டி போக்குவரத்து லெஃப்ட் சைடு ரைட் போயிட்டுருக்கும், அங்கே வந்து டோர் தந்து போது ரொம்ப ஆபத்தாகிடும். அது மெயினாக பாருங்கள், எங்கே இறக்கி விட்டாலும் லெஃப்ட்டு அணைச்சி லெஃப்ட் சைடில் இறங்க சொன்னிங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக இருக்குங்க, அவங்க இறங்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஓகே, காரை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கா. வண்டி அதுமாரி ஆஃப் பண்ணும்போது ஏசிலாம் ஆஃப் பண்ணிவிட்டு, அப்புறம் அதுக்கப்புறமேல செட்டிலாம் இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமேல நீங்கள் வந்து இன்ஜின் ஆஃப் பண்ணிங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஓகேவா? எதனால் சொல்ல வரேன்னா பேட்டரி லாங் லைஃப் வரும், எந்த ப்ராப்ளம் வராது. சில பேர் வந்து வண்டி எடுத்து என்ன செய்வாங்க, சரி வரத்துக்கு ரொம்ப லேட்டு தான் ஆகுதே, நம்ம என்ன செய்வோம், ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும் சொல்லிட்டு 1 ஹவர் 2 மணி நேரம் வண்டியில் ஏசிலே இருப்பாங்க. சில பேர் டயர்டாகி தூங்கிடுவாங்க, அது பெரிய ஆபத்தாகிடும், உயிருக்கே ஆபத்தாகிடும். அதுக்கப்புறமேல வண்டி லாக் ஆகிடுச்சுன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப சிரமம் பண்ணுனீங்க, அதுக்கப்புறமேல உயிர் இழக்க கூட நேரிடும்.
என்ன லாக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு நேரத்துக்கு மேலே ஏசி ஓடுனுச்சுன்னா நமக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டுரும். அதனால் வந்து நம்ம அந்த தப்பை செய்யாதீங்க. சில பேர் வந்து வீணுகண்டி அது எப்படின்னா டயர்டாக இருக்கே சொல்லிட்டு ஒன் ஹவர் முழிச்சுட்டு இருந்தாலும் ஏசியே போட்டு இருப்பாங்க. அது போட்டால் இன்ஜின் ரொம்ப அதுமாரி அந்த இது பண்ண வேணாம். ஓகே, நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். நிறைய உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் டிரைவர்ஸுக்கு, அவங்க உறவினருக்கு, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா நமக்கு கொஞ்சம் நம்மளால் நாலு பேருக்கு நல்ல விஷயம் தெரிஞ்சு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து இதுவரைக்கும் யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பில் பட்டனை கிளிக் பண்ணால் தான் அடுத்து நான் என்ன போடுற வந்து நிகழ்ச்சி என்ன நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து வந்து அடையும். ஓகே, உங்களே விடைபெறுகிறேன். உங்கள் ஆக்டிவ் ஸ்மைல், பாய்.